ஓகே வணக்கம் நண்பர்களே, எல்லாம் சோக்கியமாக்குங்களா? ஐஎஸ்எல் வந்து ஒரு வழியாக வந்து பிளே ஆஃப்ஸ் வந்து டிசைட் ஆகிடுச்சு. அண்ட் எந்த நாலு டீம் வந்து பிளே ஆஃப்ஸ்க்கு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்பை சிட்டி எஃப்சி ஃபினிஷிங் அட் த டாப், செகண்ட் வந்து ஏடிகே மோகன் பகான், மூணாவது பிளேஸில் முடிக்கிறது நார்த் ஈஸ்ட் யுனைடெட், அண்ட் நாலாவது பிளேஸில் முடிக்கிறது எஃப்சி கோவா. ஸோ இந்த நாலு பேர் தான் வந்து பிளே ஆஃப்ஸ் விளாட போகிறாங்க. அதுக்கு முன்னாடி பிளே ஆஃப்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? பிளே ஆஃப்ஸ்னால் வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம ஊரில் வந்து என்ன தான் லீக் சிஸ்டம் ஃபார்மேட் இருந்தாலும், நம்ம ஊரில் வந்து ஒரு செமி ஃபைனல் ஃபைனல்னு சொன்னால் தான் நம்ம ஆளுங்க வந்து பயங்கரமாக வந்து பார்ப்பானுங்க. அந்த ஒரு காரணத்தினால இந்தியாவில் ஐஎஸ்எல்ல வந்து இந்த பிளே ஆஃப்ஸ் வைக்கலாம்ப்பா. என்னதான் இருந்தாலும் லீக்ல வந்து யார் டாப்ல முடிக்கிறாங்களோ நிறுத்திக்கலாம், அந்த டாப் ஃபோரை வந்து நம்ம வந்து பிளே ஆஃப்ஸ்க்கு கூப்பிட்டு போகலாம், அது வந்து செமி ஃபைனல் ஃபைனல்னு வச்சுக்கலாம், அப்போ தான் வந்து கொஞ்சம் அட்டென்ஷன் கிடைக்கும் ஃபுட்பாலுக்கு அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த பிளே ஆஃப்ஸ்ன்றதை வைக்கிறாங்க. ஸோ பிளே ஆஃப்ஸ்னால் பேசிக்கலி டாப் ஃபோரை வந்து செமி ஃபைனல் அண்ட் ஃபைனல் நடத்துறதுக்கு பேர் தான் பிளே ஆஃப்ஸ். பிளே ஆஃப்ஸுக்கு நாலு டீம் குவாலிஃபை ஆவாங்க, லீக்ல டாப் ஃபோர் முடிக்கிறவங்க குவாலிஃபை ஆவாங்க. ஸோ அதில் மும்பை சிட்டி எஃப்சி தான் வந்து டாப்பில் இருந்தாங்க வித் 40 பாயிண்ட்ஸ். செகண்ட் பிளேஸில் வந்து ஏடிகே மோகன் பகான் வித் அகெயின் 40 பாயிண்ட்ஸ் தான். பட் கோல் டிஃப்ரென்ஸ்னால வந்து மும்பை சிட்டி எஃப்சி வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ லீக்ல வந்து நீங்கள் வின் பண்ணுறீங்க அப்படின்னா, பிளே ஆஃப்ஸ்க்கு முன்னாடி யார் ஃபஸ்ட்டு முடிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஐஎஸ்எல் லீக் வின்னர் ஷீல்டு அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அந்த ஷீல்டோட சேர்த்து 50 lakh கேஷ் ப்ரைஸும் வந்து கொடுப்பாங்க. ஸோ வந்து மும்பை சிட்டி எஃப்சி வந்து அதை வின் பண்ணியிருக்காங்க. நேற்று மும்பை சிட்டி எஃப்சி வர்சஸ் ஏடிகே மோகன் பகான் நடந்தது, அதில் 2-0 அப்படின்னு மும்பை சிட்டி எஃப்சி வின் பண்ணி இந்த ட்ராஃபியை வந்து வின் பண்ணியிருக்காங்க, அந்த ஷீல்டு பேசிக்கலி. ஸோ அந்த ஷீல்டு ப்ளஸ் 50 lakh ப்ரைஸ் மணி வந்து வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து கோயிங் ஆன், அவங்க வந்து விளாட போகிறது வந்து பிளே ஆஃப்ஸில் வந்து கோவாவோட விளாட போகிறாங்க. எப்படி அப்படின்னா, டாப் ஃபோரில் முடிச்சிருக்கவங்க வந்து ஃபர்ஸ்ட் வில் டேக் ஆன் த ஃபோர்த், செகண்ட் வில் டேக் ஆன் த தேர்ட் அப்படின்ற மாதிரி தான் ஃபார்மேட். ஸோ ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பை வர்சஸ் கோவா, அண்ட் செகண்ட் செமிஃபைனல் யாருக்கு அப்படின்னா ஏடிகே மோகன் பகான் அண்ட் நார்த் ஈஸ்ட். ஸோ வந்து பயங்கரமாக இருக்க போகுது இந்த இந்த கிளாஷ் ரெண்டுமே. அண்ட் வந்து ஹோம் அவே அப்படின்ற கான்செப்ட் வந்து இங்கே கிடையாது. ஏன் அப்படின்னா, இந்த கொரோனா வைரஸ் பேண்டமிக்ன்றதுனால இந்த ஹோம் அவே சிஸ்டம் கிடையாது. ரெண்டு மேட்சுமே கோவாவில் தான் விளையாட போகிறாங்க, ரெண்டு ஸ்டேடியம் செலக்ட் பண்ணியிருக்காங்க, அந்த ரெண்டு ஸ்டேடியமில் தான் ஹோம் அண்ட் அவே விளையாட போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மும்பை சிட்டி எஃப்சி வர்சஸ் கோவா, செகண்ட் திரும்ப மும்பை சிட்டி எஃப்சி வர்சஸ் கோவா அப்படின்னா ரெண்டு லெக்காக அதை கன்சிடர் பண்ணி அக்ரகேட்டாக செலக்ட் பண்ணுவாங்க, புரியுதா உங்களுக்கு? ஸோ அவே கோல்ஸ் வந்து கணக்கில் எடுக்க மாட்டாங்க. ஸோ வந்து அவே கோல்னால் என்ன அப்படின்னு கேட்குறீங்க, சென்னை வர்சஸ் பெங்களூர் நடக்கிறதுன்னு வைங்களேன். கொரோனா வைரஸ்க்கு முன்னாடி நான் சொல்கிறேன், சென்னை வர்சஸ் பெங்களூர் அப்படின்னா, சென்னை வர்சஸ் பெங்களூர்னா சென்னையில் நடக்கிற ஹோம் வந்து ஹோம் மேட்ச். இங்கே வந்து பெங்களூர் வந்து ஒரு கோல் அடித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவே கோல் 1 ஆகிடும். ஸோ 1-0 அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சென்னை வந்து பெங்களூருக்கு அகைன் போவாங்க செகண்ட் லெக்கில், அது வந்து பெங்களூரோட ஹோமில் விளாடுவாங்க. அப்போது சென்னை 1 கோல் அடித்தாங்க அப்படின்னா அக்ரிகேட் எவ்வளோ? 1-0 கரெக்டாக. அந்த 1-0 இருந்தால் கூட பெங்களூர் வந்து த்ரூ ஆகிடுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களோட அவே கோல் கணக்குப்படி. ஸோ வந்து அவே கோல் வந்து அவ்வளோ வேல்யூவாக இருந்துச்சு. ஸோ இந்த ஐஎஸ்எல் செமிஃபைனல்லாம் வந்து அவே கோல் கணக்கே கிடையாது, ரெண்டுமே வந்து அக்ரிகேட் தான் எடுக்க போகிறாங்க. ஸோ 1-0 அப்படின்னா 1-0 தான், அது வந்து அகெயின் யார் ஹையஸ்ட் கோல் அடிக்கிறாங்களோ அந்த அக்ரிகேட் தான் எடுத்து அவங்க த்ரூ ஆவாங்க ஃபைனலுக்கு. அண்ட் இந்த ரெண்டு செமிஃபைனல் எங்கே நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎம்சி ஸ்டேடியம் அண்ட் ஃபட்டோடா ஸ்டேடியம் ரெண்டுமே வந்து கோவாவில் தான் இருக்குது, அங்கே தான் நடக்க போகுது ரெண்டு செமிஃபைனலும். அண்ட் எப்போ நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் March 5th நடக்க போகுது, மும்பை அண்ட் கோவா விளாட போகிறாங்க. March 6th வந்து அடுத்த நாளே வந்து ஏடிகே மோகன் பகானும் நார்த் ஈஸ்ட் யுனைடடும் விளாட போகிறாங்க. அண்ட் செகண்ட் லெக் வந்து அப்படியே அடுத்த ஒரு நாள் பிரேக் விட்டு செகண்ட் லெக் நடக்க போகுது, March 8th அகெயின் மும்பை வர்சஸ் கோவா, March 9th வந்து அகைன் ஏடிகே மோகன் பகான் வர்சஸ் நார்த் ஈஸ்ட். அண்ட் ஃபைனல்ஸ் எப்போ நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 13 மார்ச் 13ஆம் தேதி தான் வந்து ஃபைனல்ஸ் ஆஃப் இந்த வருஷம் ஐஎஸ்எல் நடக்க போகுது. ஸோ இதில் வந்து முக்கியமான ஒரு சூப்பரமான பெருமையான விஷயம் என்ன அப்படின்னா, அண்ட் ஐஎஸ்எல்லோட லீக் வின்னர் ஷீல்டு அடித்தது மட்டும் இல்லாமல் மும்பை சிட்டி எஃப்சி பிகம்ஸ் த செகண்ட் எவர் இந்தியன் டீம் டு குவாலிஃபை ஃபார் த ஏஎஃப்சி சாம்பியன்ஸ் லீக் குரூப் ஸ்டேஜ். ஸோ வந்து ஏஎஃப்சி சாம்பியன்ஸ் லீக் அப்படின்னா என்ன அப்படின்னா, யூஎஃப்ஆ சாம்பியன்ஸ் லீக்லாம் நம்ம பார்க்குறோம்ல, பிஎஸ்ஜி பார்சலோனாலாம் இப்போ விளாடினாங்க, அந்த மாதிரி ஏஎஃப்சி சாம்பியன்ஸ் லீக். ஸோ யூஎஃப்ஆ நடத்துறது யூஎஃப்ஆ சாம்பியன்ஸ் லீக், யூஎஃப்ஆன்றது யூரோப்பில் நடக்கக்கூடிய ஒரு ஃபெடரேஷன் கரெக்டாக. அந்த மாதிரி ஏஷியாவுக்கு ஃபெடரேஷன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎஃப்சி. ஸோ வந்து ஏஎஃப்சியோட சாம்பியன்ஸ் லீக்கும் நடத்துகிறாங்க அவங்க. ஸோ ஏஎஃப்சியில் யார் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, ஏஷியாவில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகள் அவங்களோட நாட்டில் நடக்கக்கூடிய லீக்ஸோட டாப்
பிளேயர் டாப் டீம்ஸ் மட்டும் ஏஎஃப்சி சாம்பியன்ஸ் லீக் வருவாங்க. அந்த விதத்தில் மும்பை சிட்டி எஃப்சி இந்த வருஷம் அந்த ஸ்பாட்டை பேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் இட் பிகம்ஸ் த செகண்ட் எவர் இந்தியன் டீம் டு கெட் குவாலிஃபை ஃபார் த ஏஎஃப்சி சாம்பியன்ஸ் லீக் குரூப் ஸ்டேஜ். ஓகே, ஸோ இது ஒரு சூபமான ஒரு பெருமையான விஷயம். ஓகே, ஸோ வந்து நம்ம செமிஃபைனல் அண்ட் ஃபைனல் வந்து நம்ம சேனலில் வந்து லைவ் வாட்ச் அலாங் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படி இல்லை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஸோ தட் நீங்களும் எங்களோட சேர்ந்து இந்த செமிஃபைனல் அண்ட் ஃபைனல் ஆஃப் ஐஎஸ்எல்ல வந்து பார்க்கலாம். ஓகே, மீன் இன்னொரு சூப்பமான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களுடன் வெளிப்படுது உங்கள் பிரதீப்.